செவன்த் சம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூல இல் தப்செட் இங்கே ஏ அப்படின்ற ஒரு செட் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த செட்டுக்குள்ள ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு ஒரு எலமெண்ட் ஏ இன்னொரு எலமெண்ட் செட் ப்ராக்கெட் போட்டு ஏ கமா பின்னு இருக்கு பாருங்க இது வந்து ஒரு எலமெண்ட் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு செட்டுக்குள்ள ரெண்டு எலமெண்ட் இருக்கு ஒரு எலமெண்ட் ஏ இன்னொரு எலமெண்ட் ஏ கமா பி இதை தனித்தனியாக எடுத்துக்க கூடாது இது சேர்ந்தது இங்க ஒரு எலமெண்ட் இந்த செட்டுக்கு அது நமக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும் அதில் நம்ம குழப்பக்கூடாது ஓகே இப்போ நம்ம கிட்ட ரெண்டு எலமெண்ட் இருக்கு நம்ம இந்த செட்டோட எல்லா சப்செட்டையும் எழுதணும் ஆல் சப்செட் ஆஃப் ஏ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் பி ஆஃப் ஏன்னு எழுதலாம் அத இப்ப ஃபர்ஸ்ட் செட் பிராக்கெட் போடணும் எப்பவுமே இப்ப நம்ம எழுத ஆரம்பிக்க போறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் செட் வந்து எம்டி செட் ஏன்னா எம்டி செட் இஸ் த சப் செட் ஆஃப் ஆல் செட் எல்லா செட்டுக்குமே எம்டி செட் சப் தான் அப்ப அதை நம்ம கண்டிப்பா எழுதிடணும் எழுதின பிறகு இப்போ இங்க வரும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இப்போ இந்த ஏங்கிறது இதுக்கு சப்செட் அடுத்து செகண்ட் எலமெண்ட் மட்டும் இருக்க மாதிரி ஒரு செட் செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்கு பாருங்க ஏக்கமா பி அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு இது இருக்க மாதிரி ஒரு செட்டு பாருங்க இங்கே ரெண்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன் உள்ள இருக்கிறது எலமெண்ட் வெளியில் இருக்கிறது நம்ம செட்டுக்காக போட்டிருக்கோம் தென் இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் எழுதிட்டோம் செகண்ட் எலமெண்ட் மட்டும் எழுதிட்டோம் ஆல் பாசிபிலிட்டிஸ் நம்ம இங்கே எழுத போகிறோம் சப்செட்டுக்கு அப்போது வேறு என்ன சப்செட் இருக்க முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே சேர்ந்து இருக்கலாம் ஏக்கமா

அதோட நமக்கு என்ன முடியுது ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ அந்த கான்செப்ட் முடியுது நவ் வி கம்ப்ளீட் செவன்த் சம் தேங்க்யூ